தொடங்கலாமா? நான்கு எழுத்து சொற்களை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். அதே விதிமுறைகள். உங்களுக்கான முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து. ஏளனம். ஏளனம். 10 மதிப்பெண்கள். ஒரு அழகான தூய தமிழ் சொல். நம்ம பல ஆங்கிலம் கலந்த அல்லது வட சொற்களை இதற்கெனையா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டிய சொல். அதை நீங்கள் முதல் குறிப்பாகவே சொல்லும் பொழுதே அது உங்களுடைய பயிற்சியை காட்டுகிறது. இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பை பாருங்கள். அண்ணன். அண்ணன். அண்டம். அண்டம். அறுபடை. 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 அறுபடை வீடு. அறுசுவை. அறுசுவை. மணி ஒலித்து விட்டது, உங்களுக்கே தெரியுது இல்லையா? அறுவடை. 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 ஆமா, பொதுவா பள்ளி பிள்ளைகளுக்கு அறுவடை தான் தெரியும், அறுவடை தெரியாது. அது வயதானவர்களுக்கு தான் தெரியும். ஆனா நேர் எதிரா நீ அறுவடையை அழகா சொன்ன, அறுவடை விலகி போயிருச்சு. இப்ப அந்த சொல்ல பாருங்க. இதுதான் நம்ம கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல். ஆனால் மகிழ்ச்சி, நீ இன்னொரு சொல்லை தெரிந்து வைத்திருப்பது. மூன்றாவது சொல்லுக்கு போகலாமா? இறுதி வாய்ப்பு. திரையை பாருங்கள். பெண்கள். பெண்கள். கொஞ்சம் சிரமப்படுத்துகிற எழுத்தாயிருச்சு இல்லை? அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். பெரியோர். அந்த எழுத்தை பார்த்தா கடினமாக தெரிஞ்சுது. தெரிந்த சொல் தானே, எளிமையான சொல் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆ, பரவாயில்ல.